Hi viewers, welcome back to our channel. பல நோய்களையும் குணமாக்கும் எளிய மருத்துவ முறையை இன்னைக்கு பார்க்க போறோம். குப்பை மேனி மூலிகை. நம்ம எல்லாரும் குப்பை மேனி இலைய பார்த்திருப்போம். இது இயல்பாவே கிடைக்கக்கூடியதான். குப்பை மேடுகள்ல, கிராமப்புறங்கள்ல, ரோட்டு ஓரங்கள்லாம் இது வந்து முளைச்சிருக்கும். இந்த குப்பை மேனிக்கு பூனை வணங்கி, மார்ஜால மோகினி, அண்டகம்னு இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. இந்த குப்பை மேனி இலை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பெயர் போனது. பொதுவாக கிராமத்தில் சொறி, சரங்கு, படை, பத்து ஏற்படுறப்ப இந்த குப்பை மேனி இலையை அரைச்சி போட்டு வந்தால் சொறி சரங்கெல்லாம் சரியாயிருன்னு சொல்லுவாங்க. குப்பை மேனி இலைக்கு இன்னும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைவலி, மூட்டு வலி, சளி போன்ற பல நோய்களையும் குணமாக்கும் வல்லமை கொண்டது. குப்பை மேனி சூரணம், ஜீனி இது ரெண்டையும் சம அளவு கலந்து வச்சுட்டு அதிலிருந்து மூணு விரல் பிடியளவு இல்லைனா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து கால் லிட்டர் காய்ச்சின பசும்பாலில் கலந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தால் மூச்சு திணறல், மூச்சு அடைப்பு, மூச்சு குழாய் வலி, ஈரல் வலி நீங்கும். இதவே தொடர்ந்து செஞ்சு வந்தால் பூர்ண குணம் கிடைக்கும். அடுத்ததாக கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தால் குணப்படுத்த முடியாத நோய்களே இல்லை. இதை அளவாக சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் தரும். கருஞ்சீரகம் புற்றுநோயை குணமாக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும். கருஞ்சீரகம் தைலத்தை கை கால் வலி, மூட்டு வலி, உடல் வலிக்கு பயன்படுத்தலாம். கருஞ்சீரகத்தை அரைச்சி முகப்பருக்களுக்கு போட்டு வந்தால் பருக்கள் மறையும். இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உப்பை மேனி சமூல சூரணம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து மூணு விரல் விட்டு எடுத்து இல்லைன்னா ஹாஃப் ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வலிப்பு, வயிற்று உபாதைகள், வயிற்று வலி, சகல வாய்வு, நுரையீரல் கல்லீரல் வலி, நெஞ்சடைப்பு, மூலம், வயிற்று மந்தம், அஜீரணம், கபரோகம், குட்டம், படை, பத்து, தலைவலி இன்னும் பல நோய்களும் தீரும். இதை ஒரு மண்டலம் அதாவது 48 நாள் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் தரும். நோய் தாக்கத்துக்கு ஏற்றவாறு சில மண்டலங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பத்தியம் எதுவும் இல்லை. ஞானம், ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் தரும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கருஞ்சீரகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது போன்ற மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சித்தர்கள் நமக்கு தந்த இந்த அற்புதமான மருத்துவ முறையை நீங்களும் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.